ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கரகதாவதாபியம் நமோ நமக. பத்தாம் இடத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு வீடியோ போடுகிறேன் யூடியூப்பில். உங்களது அனைவரது நல்லாதரவுடன் நன்றி வணக்கம். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்ததிபதி பாவக்கிரகங்கள் கூடி, அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்ததிபதி 6-8-12 மறைந்தோ அல்லது நீசமடைந்தோ பத்தாம் இடத்தை பார்த்தாலும் அந்த ஜாதகர் கொடிய பாதகங்களை செய்வார். அது என்ன பாதகங்கிறது வந்து அதிகமாக, அதாவது வந்து கெட்டது அதிகமாக பண்ணுவார் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பத்தாம் இடத்ததிபதி 7 இடத்தில் லக்னாதிபதியுடன் சுபக்கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகர் கடல் நதி முதலிய புண்ணிய தீர்த்தங்களை நீராடுபவராக இருப்பர். சிவபூசை செய்வர், தான தர்மம் செய்வர், இந்த மாதிரி நற்செயல்களை வந்து அதிகமாக செய்வர். அப்புறம் வந்து 9 இடத்தில் 5 குறைவன் இருக்க 10 இடத்தை சுபக்கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகர் புண்ணிய தீர்த்தம் ஆடுவார் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. 10 இடத்தில் புதன், 12 இடத்தில் வந்து சந்திர பகவான் இருந்தாலும், 10 இடத்தில் வந்து சூரியன் சந்திரன் சனி கூடியிருந்தாலோ அல்லது லக்னாதிபதியுடன் இவர்கள் கூடி லக்னத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் நல்ல செயல் தான் செய்வார். 10 இடம் ஜென்ம லக்னம் ஆகியவை சரராசியாக இருந்து, சரராசி எப்படின்னா மேஷம் கடகம் துலா மகரம். 10 இடத்தில் 7 குறைவன் இருந்தால் அந்த ஜாதகர் பற்பல ஊர்களுக்கு சென்று இறைநெறியை, இப்போ ராமாயணம் படிக்கிறாங்க, நிறையா கதை வசனம் படிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம், அந்த மாதிரி வந்து பிரசங்கம் செய்ய வேண்டிய ஒரு செய்தி பரப்பவராக இருப்பர். ஒருவரது தொழிலை அந்த ஜாதகத்தில் 10 இடத்தில் நிற்கும் கிரகம், 10 இடத்தை பார்க்கும் கிரகம் ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், செவ்வாய் பகவான் ஆகியோர் ஒரு ராசியில் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் சிவநெறியுடைய யோகியாக இருப்பார். அடுத்தபடியாக 10 இடத்தில் இருக்கும் கிரகம், 10 இடத்தை பார்க்கும் கிரகம் ஆகியவற்றை கொண்டே ஜாதகனுடைய தொழிலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கிரகங்களுக்குரிய தொழில்கள் பின்வருமாறு. சூரிய பகவான் 1 அரசியல், 2 சிவில் சர்வீஸ், 3 அரசு உயர் பதவி, 4 வந்து மருத்துவம், 5 வந்து மருத்துவம் சார்ந்த உபதொழில், ஆய்வுக்கூடம், மருந்தகம், 6 நகை வியாபாரம், 7 நகை மதிப்பீடு அப்ரைசர், 8 ஆரஞ்சு நிற பொருட்களை வியாபாரம் செய்தல், 9 வந்து வனப்பொருட்கள். இது வந்து சூரிய பகவானுக்கு வந்து உண்டான ஒரு இது. சந்திர பகவான் விவசாயம், சொட்டு நீர் பாசனம், தேநீர் கடை, டீ கடை, உணவகம், குளிர்பானங்கள், சலவை தொழில், பால் பண்ணை, முத்து, மீன், உப்பு, கடற்படை, மாலுமி, வெள்ளி வியாபாரம், ஈயம் பூசுதல், அரிசி வியாபாரம், மதுபான கடை. சரி, சலவை தொழில் அப்படின்னா டையிங் போகிறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தா கூட அந்த கணக்கு வரும். டையிங் அதாவது வந்து துணிக்கு வந்து சாயம் போடுறது, இந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்தா கூட அந்த கணக்குக்கு வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து இராணுவம், காவல்துறை, விவசாயம், ரியல் எஸ்டேட், இரும்பு, உணவகம், சமையல், பிட்டர், வெல்டர், மெக்கானிக், லேத், செங்கல் வியாபாரம், கசாப்பு கடை, மருத்துவம், பொறியியல், தோல்பொருள் ஆராய்ச்சி, மருத்துவ உபதொழிகள். புதன் வந்து 1 விஞ்ஞானி, 2 வந்து கணிதம், 3 வந்து ஜோதிடம், 4 வந்து மேஜிக், 5 வந்து எழுத்தாளர், 6 வந்து பேச்சாளர், 7 வந்து கிளர்க்கு, 8 வந்து டைப்பிஸ்ட்டு, 9 வந்து ஸ்டெனோ, 10 வந்து வழக்கறிஞர், 11 வந்து பத்திரிகைத்துறை, 12 தபால் தந்தி, 13 வந்து வியாபார ஆலோசனை, 14 வந்து கமிஷன் தொழில், 15 வந்து ஆடிட்டிங், 16 வந்து விமானத்துறையிலே கூட இந்த புதனால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குரு பகவான் 1 ஆசிரியர், 2 கதாகால சேபம் செய்தல், அர்ச்சகர், மதபோதகர், கவர்னர், மந்திரி, மாவட்ட ஆட்சியர், நீதிபதி, வங்கிப்பணி, மஞ்சள் வியாபாரம், கப்பல் துறை, மீன்வளம், நகை வியாபாரம், இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் குரு பகவானுக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சுக்கிர பகவான் கவிஞர், பாடகர், சினிமா துறை, ஜவுளிக்கடை, நகைக்கடை, பூக்கடை, அழகு சாதன பொருட்கள், மளிகை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஆப்டிக்கல், வெள்ளம், சர்க்கரை வியாபாரம், பஸ் லாரி, கார், கம்ப்யூட்டர், செக்ஸ் மருத்துவம், சுக்கரன்கள்லாம் இந்த இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி வந்து சனிக்கு வந்து இரும்பு, நிலக்கரி, கனரக வாகனம், கல், ஜல்லி, மணல், கிரானைட், சுரங்கம், சைக்கிள், நல்லெண்ணெய், புண்ணாக்கு, கடுகு, உளுந்து, புளி, செக்கார தொழில், மயான வேலை, வெட்டியான் வேலை, ஜெயில் வார்டன், தோல், டிரைவர், தோட்டி வேலை, ஆடு மாடு, பன்றி வளர்ப்பு, 18 எரு வியாபாரம். ராகு வந்து கடுகு, உளுந்து, பின்னாக்கு, எண்ணெய் வியாபாரங்கள், மதுபானம், கேது, கீழ்த்தரமான தொழில்கள், சிறைவாடன், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சரி, யாகம் செய்பவர், மோட்சம் அடைபவர் யார்? 10 இடத்துக்குடையவர் செவ்வாய், சனி ஆகியோரது வர்க்கங்களில் இருந்தால் அந்த ஜாதகர்
யாகம் செய்பவராகவும் இருப்பார். பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் இருந்தால், அது மீனராசியாக இருக்க 4-9 சுபகிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் மோட்சத்தை அடைவர். 12 கோடி அதிபதி 8 இடத்தில் நீசம் பெற்றிருக்க, 7 இடத்துக்குரியவன் பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் நரகத்தை அடைவார். 12 இடத்துக்குரியவர் 8 நீசம் பெறுவது தனுசு லக்னத்துக்கு மட்டுமே உண்டு, மற்ற லக்னங்களுக்கு பொருந்தாது. 7 இடத்தில் 7 இடத்து அதிபன் 10 இடத்திலோ அல்லது சரராசியிலோ இருந்தாலும், 12 கோடியவன் 10 இடத்தில் இருந்தாலும், லக்னம் 7 இடங்கள் சரராசியாக இருந்தாலும், அந்த ஜாதகன் எப்பவுமே வந்து ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு தொழில் அமையும். சுமை சுமைப்பவர், அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, கிளாஸ்கார் இந்த மாதிரி வேலை. லக்னம் அல்லது 4 இடத்தில் சூரிய பகவானும் 7 இடத்தில் சனி பகவானும் இருந்தால் அந்த ஜாதகர் எப்போதும் சுமைகளை சுமந்து திரிபவராக இருப்பார். அப்போ 7 இடத்துல அந்த கிரகம் இருக்கணும்னே சொல்லலாம், அந்த பார்வை இருந்ததுன்னா அந்த பலனை சொல்லலாம். இருக்கணும்னே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே பிறக்க முடியாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. 6 இடத்ததிபதி 8 இடத்ததிபதி 10 இடத்தில் பாவக்கிரகங்களாகி லக்னத்தில் இருக்க, லக்னாதிபதி 6-8-12 இருக்க, செவ்வாயின் குருவும் 8 இருந்தாலும், சந்திரன் லக்னாதிபதிக்கு 4 இடத்தில் சனி பகவான் கேது பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகர் அரசாங்க தண்டனை பெறுபவராக இருப்பர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, 10 இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் தந்தை தேடி வைச்ச சொத்துக்களை அடைபவராகவும், மன்னர் சேவை உடையவராகவும், எடுத்த காரியங்களை நுட்பமாக செய்து வெற்றி பெறுபவராகவும் இருப்பர். இவரது தந்தை பாவ செயல்களை செய்பவராக இருப்பர். ஆனால் சந்திர பகவான் 10 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த வீடு, உயர்ந்த வாழ்வுடையவராகவும், தீய செயல்களை செய்யாதவராகவும், கபநோய் உள்ளவராகவும், கதை காவியங்களில் ஈடுபாடு உடையவராகவும், மாதிரி கர்மம் உடையவராகவும், நல்ல குலத்தில் பிறந்தவராகவும் இருப்பர். செவ்வாய் பகவான் 10 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அழகுள்ளவராகவும், எதிரியை வெல்பவராகவும், சாமர்த்தியம் உள்ளவராகவும், இவ்வுலகப்பற்றினை நீக்கிடும் யாகம் யஞ்சம் முதலியவற்றை செய்பவராகவும், தெய்வ குற்றத்தால் நெருப்பாலும் ஆயத்தாலும் பாதிக்கப்படுவராகவும் இருப்பர். புத பகவான் 10 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வித்தை, தர்மம், நல்லொழுக்கம், பொறியுணர்வின் நுட்பம் அறிதல் ஆகிய பலன்களை அடைவார். குரு பகவான் 10 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ரத்தினங்கள், பால் பசுக்கள் உடையவராகவும், அதிக சுகமும் மிகுந்த செல்வமும் உள்ளவராக, உள்ளத்தில் அன்பு மிகுந்தவராகவும், கணித நூலில் வல்லவராகவும் இருப்பர். சுக்கர பகவான் 10 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ஆட்சியாளர்களுக்கு சமமானவராகவும், நினைத்த காரியங்களை சூட்சுமத்தால் வெற்றி பெற செய்பவராகவும், தீர்க்காயில் உடையவராகவும், சகல சௌபாகியங்களையும் அடைபவராகவும், சிவனின் அருள் பெற்றவராகவும் இருப்பர். சனி பகவான் 10 இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அடுத்தவங்களுடைய ஆதரவில் தொழில் செய்கிறவராகவும், தீவர்களுடன் சேர்ந்து தொழில் நடத்தப்போகிறவராகவும், தொழில் முடக்கம், கால் முடக்கம் முதலியவற்றை உடையவராகவும் இருப்பர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து இந்த 10 இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினால் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேவரை வணங்கி நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.